بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி பொருளையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரை பக்ரா அத்தியாயத்தில் 159 வசனத்தை பார்த்துருக்குறோம். அந்த 159வது வசனத்தில் யார் வந்து இந்த மார்க்கத்தை மறைக்கிறாங்களோ, உலாய்க்க எல் அணுகுமுல்லாஹு, அவங்கள வந்து அல்லாவும் சபிக்கிறான். ஓ எல் அணுகுமுல்லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்ற வசனம் வந்துச்சு. அது சபிக்கக்கூடியவர்கள்னால் யாருங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொன்னதை பார்த்தோம். ஆனால் இதில் என்ன வாசகம் வந்திருக்குன்னு கேட்டால், சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், அப்போ வந்து அதுக்குண்டு சில மலக்குகளை அல்லாஹ் நியமித்து வச்சுருக்கான்னு தான் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கிறார்கள், அவங்க வேலையே அதுதான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு மலக்குகளை, ஒரு குழுவை நியமித்து வைத்திருக்கிறான். சில மலக்குகள் தஸ்பீ செய்து கொண்டே இருப்பார்கள், சில மலக்குகள் வந்து இங்கே உள்ள மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள், சில மலக்குகள் அங்கேருந்து இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி என்ன நடக்குது என்று பார்த்து செல்வதற்கு மலக்குகள் இருக்கிறார்கள். அப்போ காலை நேரத்து மலக்கு, மாலை நேரத்து மலக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் வானவர்களை வந்து நியமித்திருக்கிறான். இங்கே சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், சபிக்கிறதுக்குண்டு உள்ளவங்கன்னு தான் அர்த்தம். சபிப்பவர்கள் அந்த மலக்குக்கு அந்த ஆட்களுக்கு எந்த ஒரு பேரையும் சொல்லாமல், எல் அணுகுமுல் லாயினூன், சபிக்கிறவங்க சபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பேரை லாயினூன், லானத்து செய்பவர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சில செயல்கள் செய்பவர்களை எல்லாம் இவங்க நாசமாக்குன்னு சொல்வதற்குன்னே சில மலக்குகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். எப்படி நமக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு மலக்குகள் இருக்கிறார்களோ, நமக்காக துவா செய்வதற்காக வேண்டி மலக்குகள் இருக்கிறார்களோ, ஒருத்தன் தாராளமாக தான தர்மம் செய்கிறான்னு வைங்க, மலக்கு இறங்கி என்ன செய்வார், இறைவா செலவழிக்கிறவனுக்கு நிறைய தாராளமாக நீனும் கொடுன்னு சொல்வார். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் சொல்வாருங்க, அவர் பெரிய மலக்கு கூட்டமாகிடுதில்ல. அப்போ மலக்குமார்கள் வந்து பல்வேறு பணிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கிறார்கள் என்பது ஆடு மாடு விளக்கங்கள் சொல்கிறாங்க. கால்நடைகள் தான் அதுக்கு அர்த்தம்ங்கிறாங்க. கால்நடைகளுக்கு வந்து நம்மளை புரிஞ்சிக்கிறதுக்கான நாலேஜ்லாம் கிடையாது. நமக்காக அது சபிக்க போகிறது கிடையாது, கெட்டவனுக்கு நல்லவனுக்கு தெரியாது. அதனால் அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்காம, லானத்து செய்பவர்கள் லானத்து செய்கிறார்கள்னு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படின்னா லானத்து செய்பவர்கள்னு ஒரு மலக்கு இருக்கிறாங்கன்னு வழங்க வேண்டியது தானே. பல காரியங்களுக்கு மலக்குகள் இருக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மலக்குடைய வேலை அது, அப்போ தான் அதுக்கு உண்மையாகவும் ஆகும். கால்நடைகள், ஆடு மாடு கழுதைகள்லாம் நமக்காக அவங்கள சபிக்குதுன்னு அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால், முதல்ல அவங்களுக்கு பகுத்தறிவு இருக்காண்டு வரும். அவர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை அது விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை இருந்தாலும், இவன் சத்தியத்தை மறைக்கிறான் அப்படிங்கிற விஷயம் ஆடு மாடுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் தானே சபிக்கும். இதுக்கு ஆடு மாடுலாம் விளக்கம் கொடுக்குறத விட்டுட்டு அதுக்குன்னு அல்லாஹ் என்ன செய்வான்னா, துவா செய்கிறதுக்கு மலக்கு வச்சுருக்கிறான், அருள் செய்வதற்கு மலக்கு வச்சுருக்கிறான், நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்கு மலக்கு வைத்திருக்கிறான். எல்லோரும் நீங்கள் தொழுகையில் இமாம் ஆமீன்னு சொன்னால் நீங்களும் ஆமீன்னு சொல்லுங்கள், மலக்கு அந்த இடத்துல ஆமீன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு சில மலக்குகளை வச்சுருக்கிறான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துக்கிட்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் உட்கார்றதுக்காக வேண்டி மலக்குகள் இருக்கிறாங்க. முதல்ல வந்து பதிவு செய்வாங்கள்ல, யார் முதல்ல யார் ரெண்டா, இப்படி பல பணிகள் இருக்கிறது. அந்த பணியில் எல் அணுகுமுல் லாயினூன் என்று சொன்னால், லானத்து செய்யும் மலக்குகள், அதற்கென உள்ள மலக்குகளும் லானத்து செய்கிறார்கள் அப்படின்னு தான் அதை விளங்கி கொள்ள முடியுங்கிறது தான் அது சரியானது. வேறு வேறு விளக்கங்கள்லாம் சொன்னாங்க, அது சரியில்லை என்பதை நம்ம சென்ற வாரம் விளக்கிட்டோம். அடுத்து 160 என்ன வருதுன்னு கேட்டால், இந்த சபி, அதாவது யார் மார்க்கத்தை மறைக்கிறாங்களோ அவங்களைத்தானே சபிக்கிறதா அந்த வசனம் சொல்லுது. அதில் விதி விளக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால், மார்க்கத்தை மறைத்தவர்கள் வந்து திருந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒருக்கா மார்க்கத்தை மறைச்சிட்டான், போய் சொல்லிட்டான், ஏமாற்றிட்டான்னு சொன்னால், ஆஹா நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடிட்டோம்,
மார்க்கத்தை மறைச்சிட்டோம், நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்டோம்னு திருந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? எல்லா பாவத்திலும் திருந்துற மாதிரி இந்த மறைத்தல் என்கிற பாவத்திலிருந்தும் ஒருத்தன் திருந்த முடியும்ல. அப்படி வந்தாங்களே நிறைய பேர், நிறைய பாதிரிமார்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தால் வரத்தனை செஞ்சாங்க. வருவதற்கு முன்னாடி அவங்க மறைத்தவர்களாகத்தானே இருந்தாங்க. அப்போ சிறுக்கிலேருந்து விடுபட்டு மக்கள் வர்ற மாதிரி இந்த மாதிரியான பாவத்திலிருந்து விடுபட்டு வரத்தான் செய்வாங்க. அவங்கள சபிப்பாங்களான்னா சபிக்க மாட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன தாபு, திருந்தி கொண்டவர்களை தவிர. திருந்தி கொண்டவர்களுக்கு அந்த லானத்து வராது. ஏற்கனவே எவ்வளோ மறைச்சிருந்தாலும் சரி, உண்மைக்கு மாற்றமாக மக்களை வழிகெடுத்திருந்தாலும் சரி, நாம் செஞ்சது வழிகேடு தான் என்று விளங்கி திருந்தினாங்களே, திருந்தியவர்களுக்கு அந்த அல்லாஹ் லானத்து செய்வானா? லானத்து செய்கிற வானவர்கள் வந்து லானத்து செய்வாங்களானா? செய்ய மாட்டாங்க. அப்போ இல்லல்லதீன தாபு, திருந்தி கொண்டவர்களை தவிர. திருந்தி கொண்டவர்களோடு சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், தௌபா தாபுன்னா தௌபா, மன்னிப்பு கேட்டவர்கள், மன்னிப்பு கேட்டவர்களை தவிர. அஸ்லஹு, தங்களை சீர்படுத்தி கொண்டவர்களை தவிர. தாபுல அத்துபு ஓ பையனு, தெளிவுபடுத்தி மறைத்தவற்றை தெளிவுபடுத்தினார்களே அவர்களை தவிர. இதுக்குரிய தௌபா அதுதான். மறைத்ததற்கு ஒரு தௌபா என்னென்று கேட்டால், முதல்ல மன்னிப்பு கேட்கணும், ரெண்டாவது நம்மளை திருத்திக்கிறணும், ஆனால் மூணாவது எதெல்லாம் மறைச்சாங்களோ அதெல்லாம் மக்கள்கிட்ட போட்டு உடைச்சிடணும். நாங்கள் இதெல்லாம் மறைச்சிட்டோம், இப்படி தான் இருக்குது, இதுதான் உண்மை. அப்போ தான் அவங்க மறைச்சதுலேருந்து தௌபா செஞ்சாங்கன்னு வரும். மூணு விஷயம் செய்யணும். அப்போ இல்லல்லதீன தாபு, மன்னிப்பு கேட்டு. வாசலகு, தங்களை சீர்படுத்தி கொண்டு. இப்போ பையனும், தெளிவுபடுத்தினார்களே அவர்களை தவிர. இப்போ அசலகு என்பதும் பையனு என்பதும் தாபுவில் அத்துஃபு. இல்லல்லதீன தாபு, இல்லல்லதீன அசலகு, இல்லல்லதீன பையனு, இவர் இவர்களை தவிர என்றால் இவங்களை வந்து சபிக்க மாட்டாங்க. திருந்துற வரைக்கும் தான் சாபம் இருந்துக்கிட்டே இருக்கும். திருந்திட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அதிலேருந்து அந்த அதில் அடங்க மாட்டாங்க. மலக்குகள் செய்யக்கூடிய சாபத்திலையும் அல்லாஹ்வுடைய சாபத்திலையும் இருந்து விலகி கொள்வார்கள் அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தம். சரி, இவரை தவிரண்டா இவங்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், ஃபவுலாயிக்க, அவர்கள் அதூபு அலைஹும், அவர்களை நான் மன்னிப்பேன். ஃபவுலாயிக்க, அவர்கள் அதூபு அலைஹும், தாபாவுக்கு பிறகு அலா வரும் சரியா, அவர்களை நான் மன்னித்து விடுவேன். வான நான் அத்தவ்வாபு, பாவங்களை அதிகம் மன்னிப்பேன். தவ்வாபு என்பது ஃபஆலுங்கிற வசனம். ஃபஆலுங்கிறது முபாலகா, சூப்பர்லேட்டிவ் டிகிரிம்பாங்கள்ல, அந்த வசன் அந்த வடிவமைப்பில் உள்ளது. அதாவது தவாபுன்னா ரொம்ப மன்னிப்பை மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அர் ரஹீம், நிகரில்லாத அன்புடையவன். நான் நிகரில்லாத அன்புடையவனாக இருக்கிறதுனாலையும், நான் மன்னிக்கிறவனாகவே என்னுடைய தன்மையே மன்னிக்கிற தன்மை உள்ளதாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி திருந்தி கொண்டு தெளிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் மன்னிப்பேன். மன்னிக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால், நான் மன்னிக்கிறது என்னுடைய தன்மையை, என் தன்மையில் என்னுடைய இயல்புலையே என்ன இருக்குதுன்னு கேட்டால் மன்னித்தல் இருக்கிறது, இறக்கம் காட்டுதல் என்கிட்ட இருக்கிறது, அதனால் மன்னிப்பேன். அப்போ இல்லல்லது என்னென்னா, எதிலிருந்து இது விளக்குது, லானத்து செய்கிறார்கள் இல்லல்லது இன தாபு, தௌபா செய்தவர்களை தவிர மற்றவர்களை லானத்து செய்கிறார்கள்னு 59 போயிடணும். ஓ அசலகு, சீர்படுத்தி கொண்டவர்களை தவிர. ஓ பையனு, தெளிவுபடுத்தியவர்கள் மறைத்தவர். பையனுன்னா பையனு, மா கத்தமு, எதை மறைத்தார்களோ அதை தெளிவுபடுத்தியவர்களை தவிர. தவிரன்னா மற்றவர்கள் சாபத்திற்கு உரியவர்கள்ன்ட்டு அங்கே முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஃப உலாயிக்க, எனவே இப்போ சாபத்துக்கு உள்ளவங்களா இல்லையோ அவங்களுக்கு வேறு ஒரு முடிவு தானே சொல்லணும். ஃப உலாயிக்க, அவர்கள் அதூபு அலைஹிம், அவர்களை நான் மன்னிப்பேன் சரியா. ஏன் மன்னிப்பேன்னு கேட்டால், காரணம் இது தனி வாக்கியம்தான், அதை காரணத்தை தான் வாக்கியமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆனால் நான் அத்தவ்வாபு, மிக மன்னிப்பவன். அர் ரஹீம், மிக இரக்கமுள்ளவன் அப்படின்ட்டு எல்லாம் என்ன செய்கிறான், 160 சொல்லிடுறான். இதில் பெருசாக நஹு சர்வலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நம்ம தெரிஞ்ச சொற்கள் தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னல்லதீன கஃபரு, யார் நிராகரித்தார்களோ அவர்கள்,
அல்லதீன கஃபருன்னா அல் காஃபிருன்ற காஃபிர்கள். ஓ மாத்து நிராகரித்தவர்களாக இருந்தே ஓ மாத்து மரணித்து விட்டார்கள். ஒஹும் குஃபாருன் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலேயே மரணித்து விட்டார்கள், காஃபிர் ஆகிட்டாங்க. ஆயிட்டு பிறகு முஸ்லிமானங்கள் எவ்வளோ சகாபாக்கள், அப்படி ஆகாமல் மரணிக்கிற வரைக்கும் காஃபிராக இருந்து அந்த மாதிரியே மரணிச்சிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறது அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இன்னல்லதீன கஃபரு யார் காஃபிராகி விட்டார்களோ அவர்கள், மேலும் ஓ மாத்து மரணித்து விட்டார்களோ அவர்கள் எந்த நிலையில் மரணித்தார்கள், ஒஹும் குஃபாருன் இது வாவு வந்து ஹாலியா, அவர்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலையில். ஒஹும் குஃபாருன் என்றால் அவங்க காஃபிர்களாக இருக்கும் நிலையில் மரணிக்கிறார்கள், காஃபிர் ஆயிட்டாங்க, அதை அதிலே கண்டினியூவாக இருக்கிறாங்க சாவுற வரைக்கும். ஓ மாத்து ஒஹும் குஃபாருன் அவங்க காஃபிர்களாக இருக்கும் நிலையிலேயே அவங்க மரணித்து விட்டார்களே அவர்கள், உலாய்க்கு அலைஹிம் உலாய்க்கண்ட அவர்கள் அலைஹிம்னா இன்னொரு அவர்கள்னு வருதா, அவர்கள் மீது தான். உலாய்க்கு அலைஹிம் என்றால் வெறும் அலைஹிம்னா அவர்கள் மீது, உலாய்க்கண்டால் அவர்கள் தான், அவர்கள் அவர்கள் மீதுன்னு ரெண்டு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இவர்கள் மீது தான். உலாய்க்கு அலைஹிம் இவர்கள் மீது தான் லானத்துல்லாஹி அல்லாஹுவின் சாபமும், ஒல் மலாயிக்கத்தி வானவர்களுடைய சாபமும், ஒன்னாசி அஜ்மாயின் அனைத்து மக்கள், அனைத்து மக்கள் என்று சொன்னால் நன்மக்கள்னு வச்சுக்கிறணும், ஏன்னா சவிப்பதற்கு உரிய மக்கள் அவங்க தானே, அவனும் நம்ம காஃபியரே இருக்கான், அவனும் மக்களில் உள்ள வந்தான், அவனை குறிக்காது தானே இது. அப்போ அல்லாவும் சபிக்கிறான், மலக்கும் சபிக்கிறாங்க, ஒன்னாசி அஜ்மாயின் அனைத்து மக்களும் சபிக்கிறார்கள், அனைத்து நன்மக்களும், அனைத்து மூமின்களும் முஸ்லீம்களும் என்று அர்த்தம். மனிதர்களில் சொல்வதாக இருந்தால் எல்லோரும் சபிக்க மாட்டாங்கள, காஃபிரை போய் வந்து ஒரு காஃபிர் சபிப்பானா, ஒரு யூதன் சபிப்பானா, ஒரு நசாரா சபிப்பானா, சபிக்க மாட்டான். யார் சபிப்பான், முஸ்லீம் தான், ஏண்டா இந்த மாதிரி போயிட்டு காஃபிராக இருந்து போயிட்டு இல்லா நாசமாக போயிட்டு சபிப்பாங்க. அப்போ ஒன் ஆசி அஜ்மாயின் அனைத்து மக்களுடைய சாபமும் இருக்கிறது, அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது, மலக்குமார்களுடைய சாபம் இருக்கிறது, ஒன்னாசி அஜ்மாயின் மக்கள் அனைவருடைய சாபமும் இருக்கிறது. அப்போ அனைவரும் நம்ம எங்கே சாபம் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம குரானை ஓதும் பொழுது மார்க்கத்தை அல்ஹம்து ஓதும் போதே அதை நம்ம சொல்லத்தான செய்கிறோம், கைரில் மஹ்லூபி அலைஹிம் கோபிக்கப்பட்டவர் வழியை காட்டிராதே, உலல்லாலின் வழிகட்டவங்க பாதை எனக்கு காட்டிடாதேன்னா சபிச்சிட்றோம்ல, அல்ஹம்து சூரா ஓதுற ஒவ்வொருத்தனுமே அவங்க சபிச்சிருவானா இல்லையா. அப்புறம் எல்லாருடைய சாபம் இருக்குன்னு கேட்டால், கெட்டவர்களை சபித்து வருகிற கண்டித்து வருகிற வசனங்களை நம்ம ஓதுவதன் மூலமாக நாமளும் என்ன செஞ்சிடறோம், அதை சபிச்சிடறோம். அப்போ காஃபிராக இருந்து காஃபிராக மரணித்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று ஒரு செய்தியை சொல்லுது. இதில் வந்துக்கிட்டு பெரிய இலக்கணமோ கூடுதல் தஃப்ஸீர்லாம் தேவையில்லை, சாதாரண நடையில் உள்ளதை புரிஞ்சிக்கலாம். 161 அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குதுன்னு சொல்லியாச்சுல, சாபம் இருக்குன்னா சாபம்னா என்ன, சபிச்சா என்ன, நான் உங்களை சபிக்கிறேன் அதனால் என்ன என்ன ஏற்படும், ஒன்றும் ஏற்படாது. நீங்கள் என்ன சபிக்கிறீங்க என்ன ஏற்படும், ஏற்படாது. ஆனால் அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னால் அதுக்கு உள்ள ரிசல்ட் என்ன, சபிக்கிறான்னா என்ன, நாசமாக போன்னு சொல்கிறதா, அந்த ரிசல்ட் அல்லாஹ் விளக்குறான். என்ன சொல்கிறான்னா, ஹாலிதீன ஃபீஹா அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதாவது சாபம் என்பவருடைய அர்த்தம் வந்து நரகம்தான். சாபத்தின் விளைவு என்னது, எல்லாம் ஒருத்தனை சபித்தான்னா அவனை எங்கே போடுவான், நரகத்தில் போடுவான். இந்த நரகம்ங்கிறது இங்கே வரவே இல்லை. இந்த முதல் வசனத்தில் யார் காஃபிராகி காஃபிராகவே மரணித்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய மக்களுடைய லானத்து இருக்கிறது என்று எல்லாம் முடிச்சிட்டான். இங்கே ஒரு வாசகத்தை நம்ம வந்து சிந்தித்து வழங்கி கொள்ள முடியும், இன்னொரு வாசகத்தை வைக்கணும். அல்லாஹ்வுடைய சாபம் மலக்கு சாபமெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள், இதுக்கு அர்த்தம் தானே. அல்லாஹ் சபிக்கிறான்னு சொன்னால் இங்கே ஆகிரத்தில் உள்ள சாபத்தை தான் இது குறிக்கிறது. துன்யாவில் அல்லாஹ் யாரையும் தண்டிக்கிறது இல்லை, துன்யாவில் வந்து இதை செஞ்ச காரணத்துக்காக வேண்டி வறுமையில் வாங்கி நோய் வாய்ப்பட்டு அந்த மாதிரி உள்ள விஷயத்தை அங்கே சொல்கிறான் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வுடைய லானத்து இல்லாத எல்லாமே ஆகிரத்தில் தான். அப்போ ஆகிரத்து விஷயமான சாபம் என்று சொன்னால், அப்போ உலாய்க்க எதுகுலுன்னா நார்னு வச்சுக்கணும், அவர்கள் நரகத்தில் எதுகுலுன்னா ஜஹன்னம்,
ஜஹன்னமில் நுழைவார்கள், நரகத்தில் நுழைவார்கள் அப்படின்னு அந்த இது இதனுடைய ரிசல்ட் அதுதானே. சபிக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னால் நரகத்துக்கு போவாங்கன்ற அர்த்தம். அப்படி அர்த்தம் இருக்கிறதுனால தான் ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார். அதில்ங்கிறது நரகம், நரகம்னு சொல்லவே இல்லைங்க. ஹாலிதீன, நிரந்தரமாக இருப்பார்கள். ஃபீஹா, அதில் நர நார்ன்று சொன்னாலும் ஜஹன்னம்னு சொன்னாலும் அது பெண்பால் விளங்குதா? சொர்க்கம்டா கூட ஜன்னத்துனாலும் பெண்பால் தான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்னு இந்த ஹா எதை குறிக்கும் என்றால், இந்த லானத்து இருக்குதுன்னு சொன்னான்ல, அந்த லானத்துடைய ரிசல்ட் என்ன? நரகத்துக்கு போகிறது தானே. அங்கே ஒரு நரகத்துக்கு செல்வார்கள்ங்கிறது அதுக்குள்ளே இருக்குது, நம்ம மைண்டில் அதை வச்சுக்கணும். அந்த நரகத்தை நோக்கி இது மீளுகிறது. ஹாலிதீன ஃபீஹா என்றால் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். நரகம்ன்ற உடனே காணாமேன்னு கேட்டால் காணாந்தான், சொல்லில் இல்லை தான். இருந்தாலும் கருத்தில் சிந்தனையில் இருக்கா இல்லையா, சொல்லில் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய லானத்து அவங்களுக்கு இருக்குன்னா நரகத்துக்கு போவாங்கன்ற அர்த்தம் தானே. அதனுள்ளே வந்து நரகத்திற்கு போவார்கள்ங்கிற சொல்லு கருத்து அடங்கி இருக்கிறதுனால இப்போ இந்த ஹா என்பது அந்த நரகத்தை பார்த்து குறிக்கிறது. எந்த நரகம்? இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம சிந்தனையில் நரகத்துக்கு போவார்கள்னு ஒரு வாக்கியம் உண்டாகும்ல, அந்த நரகம். இங்கனுக்குள்ளே எழுத்தில் இங்கே இல்லை. எழுத்தில் உள்ள நரகத்தை வந்து அது குறிக்கவில்லை. என்னத்தை குறிக்கிறது? மாவுஹூதும்பாங்க. மாவுஹூதுனா சிந்தனையில் விளங்கப்பட்டது. அப்போ சிந்தனையில் விளங்கப்பட்டு ஒரு நரகம்ன்ற ஒன்று இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருப்பதாக நம்ம அறிவே சொல்லும். எந்த இடத்துல இருக்குது? அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குன்ற உடனேயே இவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு இருக்குது அதில். அந்த சிந்தனையில் சிந்தனையில் இங்கனுக்குள்ளே இல்லை, நம்ம சிந்தனையில் அந்த கருத்தும் சேர்ந்து உட்கார்ந்துருது. உட்கார்ந்ததுனால தான் ஹாலிதீன ஃபீஹா, அந்த நரகத்தில், அதாவது சாபத்தின் விளைவாக அவர்கள் நுழையக்கூடிய நரகத்தில் ஹாலிதீன, நிரந்தரமாக இருப்பாங்க. காஃபிராக இருந்து காஃபிராக மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் நரகத்திற்கு போவார்கள், நரகத்துக்கு போவார்கள்ங்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாகத்தான் சாபம் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். நரகத்துக்கு போவார்கள்ங்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறான்? என்னுடைய சாபம் இருக்குதுங்கிறான். அப்போ நரகத்திற்கு போவார்கள். அப்போ லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாபு, அவர்களை விட்டும் அதாபு வந்து லேசாக்கப்படாது. ஹஃபஃபன்னா லேசாக்குறது, அதுக்கு கனி கடினமாக உள்ள ஒன்றை லேசாக்குவோம்ல, அதுக்கு பேர் தான் லாயு ஹஃபஃபு. அப்போ லாயு ஹஃபஃபு அனு, அதாவது அதாபு வந்து நீக்கிறது இல்லை, லேசாக கூட ஆக்கப்படாது. ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு 1000 ரூபா கடன் கொடுத்து விட்டோம், கடன் கொடுத்து விட்டு 1000 ரூபாயும் தள்ளுபடி பண்ணுறதுங்கிறது டோட்டலாக அந்த அதாபு நீக்கிறதுல இருந்துடும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 50 ரூபா குறைச்சி கேட்குறோம்ல, இது என்னது? லேசாக்குறது. 1000 ரூபா கடனை கொடுத்து விட்டு ஒரு 100 ரூபாய் குறைச்சிட்டு 900 ரூபாயை கொடு அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அவனுக்கு அந்த கடன் சுமை வந்து லேசாக்கப்படுகிறது. அப்படி இங்கே செய்யப்படுமா? நரகத்தில் வேதனையை கொடுத்துட்டு கொஞ்சத்தை குறைக்குவோம். இப்படி எழுதுனது அதுதான், என்ன கொடுக்கணும் நல்லா நினச்சானோ அதுதான் கிடைக்கும். லா யு ஹஃபஃபு அன்ஹுமுல், நரகத்தினுடைய வேதனையை குறித்து சொல்கிற வசனங்களில் இரும்பு சட்டை போடப்படும், தோள்கள்லாம் கரிஞ்சு போகும்னு பல விஷயம் இருக்குல்ல, அதில் எதுவுமே லேசாக்கப்படாது. லா யு ஹஃபஃபு அன்ஹுமுல் அதா அப்படின்னா தானே அதாபு என்றால், இந்த இடத்தில் அதாபுக்கு விளக்கம் இல்லாவிட்டாலும் ஒட்டுமொத்த குரானில் அதாபுக்கு விளக்கம் இருக்கா இல்லையா? அவங்களுடைய சக்கு மரத்தை சாப்பிடுவாங்க, சீலு செலம்பு தான், உணவு தொண்டையில் சிக்கிக்கொள்ளணும், அது மாதிரி தோல்லாம் கருகி போகும், மருத்துவளை மாற்றிக்கிட்டு என்ன செய்வோம், தோல் வெந்து போனவுன்னே வேறு தோலை மாற்றுவோம். அதே மாதிரி மேலேருந்து நெருப்பு சுட்டு எரிக்கும், கீழையும் சுட்டு எரிக்கும், இப்படிங்கிற மாதிரி வந்து பல விஷயங்கள் அதாபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் இது குறிச்சிடும். லா யு ஹஃபஃபு அன்ஹும், அவர்களுக்கு லேசாக்கப்படாது. அல் அதாபு, யு ஹஃபஃபுக்கு நாயிபு ஃபாயிலு மஜ்ஹூலாக இருக்கிறதுனால அதாபு லேசாக்கப்படாது. மேலும் ஒலாகும் இல்லறூன், அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள். இல்லறூன்னு சொன்னால் அவகாசம் அளிக்கிறது. அப்போ ஒரு நரகத்துக்கு முடிவு செஞ்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு தண்டனைலாம் கிடையாது, உள்ளே போனால் போனதான், எந்த ஒரு அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள். வேதனை லேசும் ஆக்கப்படாது. ஒரு சின்ன ஒரு அவகாசம் நல்லா கொடுப்பானா கொடுக்க மாட்டான், தீர்ப்பளிச்சோன்னா போயிட வேண்டியதான். அப்படிங்கிறது இந்த காஃபிராக மரணித்தவர்களுக்குரிய
ஒரு தண்டனையாக சொல்லப்படுகிறது. இதுலேயும் வந்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சது தான். ஹாலிதின்கிறது ஹலதவுடைய சும்ஃபாயில் தெரியும். ஹஃபஃப என்பதிலிருந்து யுஹஃபஃபுங்கிறது வருங்கால செயற்பாட்டு வினைன்னு தெரியும். அன் தெரியும், ஹும் தெரியும், அதாபு தெரியும், யுன்லருங்கிறது தெரியும். எல்லாம் வந்து தெரிஞ்ச இலக்கணம் தான். அதுக்கடுத்தது வ இலாஹுக்கும், உங்களுடைய இறைவன் இலாஹுன் வாஹிதுன், ஒரே இறைவனாவான். உங்களுடைய இறைவன் வந்து ஒரே இறைவன் தான், நிறைய இலாகலாம் கிடையாது. அப்போ ஒய் இலாஹுக்கும், இது தாவா உங்களுக்கு காஃபிர்களுக்கு அழைப்பு பண்ணியது. ஒய் இலாஹுக்கும், உங்களுடைய இறைவன் முபுத்ததா இது. இலாஹுன் வாஹிதுங்கிறது ஹபரு, இலாஹுன் ஹபரு, அதுக்கு சிஃபத்து வாஹிதுங்கிறது, அதனால் ரெண்டு கிராஃபு. ஒய் இலாஹுக்கும், உங்களுடைய இறைவன் இலாஹுன் வாஹிதுன், ஒரே இறைவன்தான். லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர எந்த இலா கடவுளும் கிடையாது. லா இலாஹன்னா வணக்கத்துக்குரியவன் கிடையாது. இல்லாஹுவ, அவனை தவிர. அதுக்கப்புறம் அர் ரஹ்மானு, அவன் அளவற்ற அருளாளன். அர் ரஹீமு, ஹுவன்னு வச்சுக்கணும், ஹுவ அர் ரஹ்மானு, அவன் அளவற்ற அருளாளன். அர் ரஹீமு, நிகரற்ற அன்புடையவன். அப்படிப்பட்டவனை தவிர யாரும் இல்லை. அதனால் உங்களுடைய கடவுள் வந்து ஒரு கடவுள் தான், உங்களுடைய இறைவன் வந்து ஒரே இறைவன் தான். தௌஹீதுடைய அடிப்படை கொள்கை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இலாஹுக்கும் இது தெரிஞ்ச வார்த்தை, இலாஹுன் வாஹிதுன் தெரிஞ்ச வார்த்தை, லா இலாஹ இல்லாஹு தெரிஞ்ச வார்த்தை, அர் ரஹ்மான் உர் ரஹீம்ங்கிறது தெரிஞ்ச வார்த்தை தான். அதுக்கடுத்தது இப்போ இறைவனை பற்றி சொல்லிவிட்டு, இறைவனை இருக்கிறான்னு நம்ம எப்படி நம்புகிறது? இறைவன் நம்ம பார்த்தோமா? யாரும் பார்க்கலை. நபிமார்கள் கூட பார்க்கலை, நேர்மையில் பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இறைவன் இருக்கிறான் என்பதற்கு வந்து உங்களுக்கு மூளையை நான் கொடுத்துருக்குறேன்ல, அதை பயன்படுத்தி சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொன்று என்னுடைய படைக்கப்பட்ட பொருள்களை உங்களுடைய சிந்தனையை செலுத்தினீர்கள்னு சொன்னால், அங்கெல்லாம் என்ன இருக்கும்னு கேட்டால், ஒரு இறைவன் இருக்கிறான் என்பது என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, இன்ன ஃபி ஹல்கி சமாவாத்தி, வானங்களை படைத்திருப்பதில் உள்ளது இருக்கிறது. ஒல் அருள், பூமியை படைத்திருப்பதிலே இருக்கிறது. என்ன இருக்கிறது? இங்கே வந்துடணும், வந்துடுமா ரிவர்ஸில் வருவோம். என்ன இருக்குதுன்னு சொல்கிறான் கேட்டால், இதனுடைய ஹபர் வந்து லாயாத்தின், பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னபிகளுக்கு சமாவாத்தி உள்ளார்லி ல ஆயாத்தின், இந்த லாயாத்தின்கிறது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அனைத்திலும் ஆயாத்திருக்குன்னு ஒரு ஹபரை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். இது ஒன்று ஒன்றுக்கும் உள்ளது. முதல் விஷயம் என்னது? இந்த லாயாத்தின்கிறது முடிக்கும்போது அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் இங்கே ஒன்று ஒன்றில் வச்சுக்கிறணும். எப்படி? இன்னபிகளுக்கு சமாவாத்தி உள்ளார்லி, வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதில் ல ஆயாத்தின், பல சான்றுகள் உள்ளன, பல அத்தாட்சிகள் உள்ளன. வகுத்திலாஃபில் லெய்லி ஒன் நகாரி, இகுத்தலஃபன்னா மாறி மாறி வர்றது. வகுத்திலாஃபில் லெய்லி ஒன் நகாரி, இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் ல ஆயாத்தின், பல சான்றுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்று ஒன்று சான்று தானே. வானபூமியை படைத்ததை சிந்தித்து பார்த்தாலும், அது இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வானத்தை சிந்தித்தாலே கண்டிப்பாக ஒருத்தன் முடிவுக்கு வந்துடுவான். அவன் வாழ்கிற பூமியை நினச்சாலே என்ன செய்வான், அது இறைவன் இருக்கிறான்னு விளைவிக்கிறான். அதில் சான்று இருக்கிறது. இரவு பகல் எப்படி மாறுது, இந்த பூமி எப்படி சுழலுது, அந்த செட்டப்பை விளங்கிட்டால் கூட ஒருத்தனுக்கு வந்து அதில் அத்தாட்சிகள் இருக்கிறது. அப்போ வஹத்திலாஃபின்னா அந்த வா இஹ்திலாஃப் என்பது அந்த ஹல்கில் வந்து அத்துப்பாயிரும். அப்போ இன்னஃபி இஹ்திலாஃபின்னு இன்னஃபிங்கிறது இங்கே வந்துடும். இன்னஃபிங்கிறது கொண்டா இங்கேயும் வச்சுக்கிறணும். இன்னஃபி இஹ்திலாஃபில் லைலி ஒன்னஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதில் ல ஆயாத்தின், பல அத்தாட்சிகள் உள்ளன. ஒல் ஃபுல்கி, ஃபுல்குன்னா கப்பல், கப்பல்கள். அல்லத்தி தஜிரி ஃபில் பஹரி, கடலில் ஜரான்னா ஓடுறது. தஜிரி ஃபில் பஹரி, கடலில் ஓடுமே அந்த கப்பலிலையும் ல ஆயாத்தின், அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த கடலில் கப்பல்னால் பெரிய ராட்சச கப்பல்னால் நீங்கள் பார்க்குறீங்க,
ஒரு மலை அளவுக்கு உள்ள கப்பலை கூட சுமந்துக்கிட்டு என்ன செய்யுது, அந்த தண்ணி தாங்கி கொள்ளுது, மூழ்காமல் போகிறது. அப்போ ஒல் 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 ஃபுல்கில்லத்தி தஜிரீஃபில் பஹரி, கடலில் செல்லுமே அந்த கப்பல்களிலையும் எப்படி செல்லும், பிமா என்ஃபவுன் நாஸ், மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலுடன். வெறுங்கப்பட போவாது இல்லையா, கப்பலில் சரக்கு இருக்கும்ல, சரக்க சொல்கிறான்ல, ஒல் ஃபுல்கில்லத்தி தஜிரீஃபில் பஹரி, கடலிலே நடந்து செல்லுமே, நடந்துன்ற வார்த்தையெல்லாம் போட்டிருக்கிறான். நம்ம செல்லும் தமிழில் வந்து நடக்குறன்னு சொல்ல மாட்டோம், கப்பல் வந்து நடக்குன்னு சொல்ல மாட்டோம், செல்லும்னு சொல்லுவோம். தஜரீஃபில் பஹரி, கடலில் செல்லுகின்ற கப்பல்களிலும் எப்படி செல்கிறது, பீமா மாங்கிறது அல்லதி மௌசூலு பில்லதி என்ஃபவுன் நாச, மக்களுக்கு எது பயன் தருமோ அவற்றுடன், அவற்றுடன் என்ன செய்கிறது, அவற்றை கொண்டுனா அவற்றுடன் கடலிலே செல்லுகின்ற கப்பல்களிலும். இங்கே ஒரு ஆயாத்தின் வச்சுக்கலாம், ஆயாத்தின் சான்றுகள் இருக்கின்றன. அப்போ வானபூமி படைத்ததில் சான்று இருக்கிறது, இரவு புகழ் மாறி மாறி வர்றதில் சான்று இருக்கிறது, மக்களுக்கு தேவையானவற்றை சுமந்து செல்கிற கப்பலில் சான்று இருக்கிறது. ஒமா அன்சலல்லாஹு, இந்த வந்தமாங்கிறது அத்துஃபில் வர்றதுனால இது வந்து நஃபியில் அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. இது அங்கே அத்துஃபு இன்ன, இந்த ஹல்கில் கொண்டே அத்துஃபு செய்கிறோம், இன்ன ஃபீமா அன்சலல்லாஹு. அப்போ வந்து ஃபீமா அன்சலல்லாஹுன்னு இங்கே வரணும். அப்போ அல்லாஹ் இறக்கியதில் இந்த மா வந்து மஸ்தருடைய மா, மஸ்தருடைய மாண்டா என்ன அர்த்தம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வினை சொல்லை வந்து மஸ்தராக மாற்றிடும். இப்போ அன்சலேண்டு சென்ற கால வினை வந்திருக்குதா, அதுக்கு அதுக்கு மஸ்தர் என்ன, இன்சால், அன்சலவுக்கு மஸ்தர் இன்சாலுன். ஒமா ஒமா அன்சலன்னா ஓ இன்சால் இல்லாஹின் அர்த்தம், அன்சலன்னு வந்ததுனால அன்சலல்லாஹூண்டு ஃபாயிலாக வந்து ரஃபர் செஞ்சு சொல்கிறோம். மஸ்தரை மாற்றி சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னஃபி இன்சால் இல்லாஹி, இன்னஃபிங்கிறது இந்த இருக்கல, இது வந்துடுங்க, இந்த வமா என்பது ஹல்கில் தான் அத்துஃபு எல்லாமே, இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி, இன்னஃபி இஃத்திலாஃபி லைல் உன்னஹாரி, இன்னஃபில் ஃபுல்கில்லத்தி தஜரீஃபில் பஹரி விமா என்பது உன்னா, இன்னஃபீமா அன்சலல்லாஹு, எல்லாம் அந்த அங்கே அத்துஃபு செஞ்சதுனால இன்னஃபி இன்னஃபின்ட்டு ஆரம்பத்தில் வந்துடும், முடிவுள்ள ஆயாத்தின்கிறது வந்துடும். இந்த ஒவ்வொரு சொல்லுக்கு முன்னாடி இன்னஃபின்ட்டு வச்சுக்கிறணும், ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி லாயாத்தின்னு வச்சுக்கிறணும். அப்போ ஒமா அன்சலல்லாஹூ, ஒமா அன்சலன்னா மாவு அன்சலையும் சேர்த்து மஸ்தராக்குங்க, இன்சால் அன்சலுடைய மஸ்தர் இன்சால், இன்சாலை கொண்டு எல்லாட்டும் இலாபம் செஞ்சு மஸ்தரானால் இலாபத்தாயிரும். ஓ இன்சால் இல்லாஹி, இன்னஃபி இன்சால் இல்லாஹி, ஃபீமா அன்சலல்லாஹுன்னா இன்னஃபி இன்சால் இல்லாஹி, அல்லாஹ் வந்து இறக்கி இருப்பதிலும், மினசமாய் வானத்திலிருந்து, மின்மாயின் தண்ணீரை, மின் விளக்கத்துக்காக வந்திருக்கு, தண்ணீரிலிருந்துன்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல நம்ம பாஷைக்கு, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி இருப்பதிலும் ஆயாத்தின் என்ன இருக்குது, சான்று இருக்கிறது. அப்போ ஒமா அன்சலல்லாஹுங்கிறது மாங்கிறது வந்து மஸ்தருடைய மா, அது வந்து ஹல்கில் மஸ்தருடைய ஆகும்போது ஹல்கில் அத்துஃபு செஞ்சால் மஸ்தருக்கு மஸ்தர் சரியாக வந்துடும்ல, ஹல்கு மஸ்தர் தான், இன்சாலும் மஸ்தர் தான். அப்போ இன்சால் இல்லாஹி, அதாவது இன்னஃபி இன்சால் இல்லாஹி, அல்லாஹ் வந்து இறக்கி இருப்பதிலே, என்ன இறக்கி இருப்பது, மின சமாய் வானத்திலிருந்து இறக்கி இருப்பதிலே, என்னத்தை இறக்கி இருப்பது, மின்மாயின் தண்ணீரை, மழையை சொல்கிறான்ல, வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்திருப்பதிலும் ஆயாத்து இருக்கிறது. இறக்கி வைத்தல் மட்டுமில்லை, இறக்கி வைத்து அஹ்யா பிஹி, அந்த தண்ணீரின் மூலம் உயிர்ப்பிக்கிறான், அஹ்யானா ஹயாத்தாக்குறது, அஹ்யானா உயிர் உயிர் கொடுக்க செழிக்க வைக்கிறேன்னு அர்த்தம், பூமியை உயிராக கொடுக்க முடியும். ஃபஹ்யா பிஹி, அந்த தண்ணீரை கொண்டு அல் அருள பூமியை அல்லாஹ் செழிக்க செய்கிறான், பத மூத்திஹா, அந்த பூமி செத்த பிறகு, அதை வறண்ட பிறகு, பூமி வறண்டு போகிறதுக்கு அல்ல செத்த பூமின்னு சொல்கிறான், தமிழில் எல்லா இலக்கியத்தையும் அப்படி சொல்லுவாங்க, செத்த பூமி உயிர் பெற்றதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், காஞ்சி போன பூமி வந்து செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ ஃபஹ்யா பிஹில் அருள, அந்த தண்ணீரின் மூலம் செழிக்க செய்திருப்பதிலும், பத மூத்திஹா, அந்த ஹா வந்து பூமி, பூமி செத்த பிறகு, வறண்ட பிறகுன்னு அர்த்தம், பூமி வறண்ட பிறகு பூமியை வந்து அந்த தண்ணீர் மூலம் செழிக்க செய்து இருப்பதிலும் ஆயாத்தின்,
சான்றுகள் இருக்கிறது. அப்புறம் வந்து ஓ பஸ்ஸஃபீஹா, ஓ பஸ்ஸஃபீஹா இருக்குல்ல, ஓ பஸ்ஸங்கிற வினை சொல்லாக இருக்கிறது. இது வந்து இந்த அஞ்சலவில் கொண்டே பஸ்ஸ வினை சொல்லாக இருந்தால் வந்து இங்கே தான் அத்துவு செய்யணும், அஞ்சலவில் வினை சொல்லும் அத்துவு செய்யணும். அப்போ ஒமா பஸ்ஸன்னு வந்துடும். அஞ்சலுக்கு அத்துவு செஞ்சிங்கன்னா ஒமா பஸ்ஸ ரெண்டும் சேர்ந்து வந்து மஸ்தர் ஆகிக்கிறோம். பஸ்ஸ என்றால் பரப்பினான், அதனுடைய மஸ்தர் வந்து தபுசீசுன், பரப்புதல். அப்போது பஸ்ஸஃபீஹா, அந்த பூமியில் பரவச் செய்து இருப்பதிலையும், மின் குள்ளி தாபத்தின், ஒவ்வொரு உயிரினத்தையும், தாபத்துனா தப்பன்னா ஊர்ந்து சென்றான்னு அர்த்தம், ஊர்ந்து போகிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து தாபத்துன்னு சொல்லுவாங்க. அகராதி பிரகாரம் வழக்கத்தில் என்னவாச்சுன்னு சொன்னால், எல்லா ஊர்ந்து செல்லாதவைகளையும் கூட தாபத்துன்றுவாங்க. உசுறு இருந்தால் போதும், ஏன்னா உயிரினங்கள் எல்லாம் ஊர்ந்து செல்லாதுல்ல, சில உயிரினங்கள் நீந்தி செல்லும், சில உயிரினங்கள் வந்து பறந்து செல்லும், சில உயிரினங்கள் வந்து நடந்து செல்லும், சில வந்து பறந்து செல்லும். ஊர்ந்து செல்வதுன்னா எது? பாம்பு மாதிரி உள்ளது தான் ஊர்ந்து செல்றது. தப்பன்னு சொன்னால் ஊர்ந்து செல்றது எது? கால் இல்லாமல் ஊர்ந்து போகும்ல, அந்த மாதிரி உள்ளதுக்கு பாம்பு, அந்த கரப்பான்னு கூட கால் இருக்கா, கால் இல்லாமல் போகிற சேது, அந்த மாதிரி உள்ள உயிரினங்கள் தான் தாபத்துங்கிறது அகராதிப்படி வரும் ஆரம்ப காலத்தில். பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், எல்லாமே தாபத்து தான், உசுறு இருந்தாலே தாபத்து தான் விளங்குதா. ஒமாமின் தாபத்தின் பில்லரில் இல்லை அளந்தாகி ரிசுக்குஹா, பூமியில் உள்ள எந்த தாபத்தாக இருந்தாலும் ரிசுக்கு இருக்குது, எல்லா ரிசுக்கு கொடுப்பான்னா. அப்போ இந்த தப்பங்கிற அகராதி அர்த்தத்தை நம்ம பார்க்கக்கூடாது, வேறு என்னத்தை பார்க்கணும், செல்லுது செல்ற உயிர் உள்ளதுன்னு அர்த்தம். அப்போது பஸ்ஸஃபீஹா மின்குள்ளி தாபத்தின், ஒவ்வொரு உயிரினங்களையும் பரவ செய்து இருப்பதிலையும், இல்லை ஆயாத்தின் அத்தாட்சிகள் இருக்கின்றன எப்படின்னு ஒன்று ஒன்றுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லியிருந்தேன். ஓ தஸ்ரீஃபு ரியாஹை, ரியாகுன்னா காற்று, தஸ்ரீஃப்னு சொன்னால் வீச செய்வது, ஓ தஸ்ரீஃபு ரியாஹை, காற்றை வீச செய்வதிலையும், காற்று வீசுறதுங்கிற பெரிய பெரிய ஒரு இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சான்று. அப்போ இங்கே பூமிக்கு மட்டும்தான் காற்று இருக்குது, அதுக்கு மேலே போனால் காற்று கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறதுக்குரிய காற்றாக இருக்கும், அதுக்கு மேலே போன காற்றில் வந்து ஆக்சிஜன்லாம் கம்மியாக போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த காற்று வீசுறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு குதிரத்தை கொண்டு வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு வரக்கூடியது தான். இதே காற்று வந்து சந்திரனில் கிடையாது, வேறு எந்த கோள்களையும் கிடையாது. அப்போது தஸ்ரீஃபி ரியாஹி, காற்றை வீச செய்வதிலையும், இல்லை ஆயாத்தின் அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஓ சஹாபி, சஹாபுனா மேகம், மேகத்தில் இன்னஃபி சஹாபி, மேகத்திலும் இருக்கிறது. எந்த மேகம்? அல் முசஹரி பைன சமாய் உள்ளர்ந்து, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் வசப்படுத்தி நிறுத்தப்பட்டிருக்குதே அந்த மேகத்தில், அந்த மேகம் உண்மையில் வந்து அந்த இடத்துல நிற்க முடியாது. மேகம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பஞ்சு மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மேகமும் இமயமலை மாதிரி, இமயமலை விட பெரிய ஒரு பனிப்பாறைகளால் உள்ளது, அவ்வளோ பெரிய கணமாக உள்ளது, அந்த இடத்துல நிற்காது. அதனால தான் பொழுது எலக்ட்ரான் தூண்டப்பட்டு மழை பெய்ய நாடும்போது எல்லா கீழே இறக்கி விட்டுறான், தண்ணி ஆக்கிடுறான். அப்போ தண்ணி தான் அங்கே போய் நிற்கிது, தண்ணி தான் நீர்த்தி விளையா மாதிரி, பனிக்கட்டியாக மாதிரி வானத்துக்கும் பூமியில் அந்த இடத்துல நிற்கிது. பூமியுடைய ஈர்ப்பு சக்தி இருந்து கூட ஈர்க்க முடியலை, பூமி எல்லாத்தையும் இழுக்குமா இல்லையா, இழுக்க முடியலை. ஆனால் அது கனமான பொருள் வந்து பூமியை நோக்கி வந்து தீரணும்ல. அப்போ இதில் அல்லாவோட அல்லா ஒருத்தர் இருந்து செய்கிறாங்கிற விளங்குது. ஒரு சஹாபி மேகத்திலையும், எந்த மாதிரி மேகம்? அல் முசஹரி பைன சமாய் உள்ளர்லி, வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையே, பயனண்டா இடையே, இடையே வசப்படுத்தப்பட்டிருக்கிற, வசப்படுத்துறன்னா அப்படி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிற மேகத்திலையும், இல்லை ஆயாத்தின் வந்து அத்தாட்சிகள் இருக்கின்றன. யாருக்கு அத்தாட்சி இருக்குன்னு கேட்டால், கௌமின் யாக்கிலூன, விளங்கக்கூடிய மக்களுக்கு, விளங்குகிற மக்களுக்கு அத்தாட்சி இருக்குது. அல்லாஹ் எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது எல்லாத்தையும் ஒருக்கா சிந்திச்சுப்பார் அல்லாஹ். சொந்த லிஸ்ட்டை பூரா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றையும் தனியாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தா கூட அது பயன் மாதிரி போயிடும். சிந்திச்சு பார்த்தால் கண்டிப்பாக இதில் இறைவன் இல்லாமல் கடவுள் இல்லாமல் நடக்கவும் நடக்காது, இயற்கையெல்லாம் கிடையாது. கடவுளுடைய வல்லமை ஒன்று ஒன்றையும் அங்கே சீல் முத்திரை வச்சிருக்கான் அல்லாஹ். அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்கள் இறைவன் ஒரே இறைவன் சொல்லிவிட்டு, கல் மண் கழுதுகுறெல்லாம் வணங்குறீங்களடா,
அதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்குதா? சர்வசக்தன் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு தான் இதில் அத்தாட்சி இருக்குது. அப்போ 164 வசனத்தில் அல்லாஹ்னா யாருங்கிற ஒரு வல்லமையை சொல்லி காட்டுக்கிறான். இந்த 164 முடிஞ்சால் அடுத்த வசனத்தை நிச்சயம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.